வணக்கம், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்னைக்கு நான் வாழைக்காய் பொரியல் செய்ய போறேன். ரொம்ப ஈஸியா ரொம்ப சுவையா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? வாழைக்காய் ஒண்ணு, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒண்ணு, ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 10 பல்லு பூண்டு. வாழைக்காய் பொரியலுக்கு இந்த தூளை எல்லாம் போட்டு இந்த பூண்டையும் போட்டு மிக்சியில இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்கம்மா. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதும் வெங்காயம் வாழைக்காய் போட்டுக்கோங்க. வாழைக்காக ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயத்திலேயே மசாலாலையும் கொஞ்சம் உப்பு போட்டுருப்பீங்க. இந்த வாழைக்காய் பிடிக்கிறதுக்காக இதுல ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. வாழைக்காய் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க இந்த பொடிங்களெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலருங்க. இந்த மாதிரி கலர் யூஸ்மா இந்த மாதிரி இந்த பொடி போட்டோம் இல்லைங்களா, அது வந்து அங்கங்க உருண்டை உருண்டையா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், அந்த உருண்டை எல்லாம் நல்லா உடைச்சி விட்டு காய் கூட இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துருங்க. சேர்ந்துட்ட பிறகு 1 கிளாஸ் தண்ணி, அதாவது காய் முழுங்குற வரைக்கும் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மீடியம் அளவில் வச்சு வேக விடணும். பாருங்க, ரொம்ப முழுங்கவும் வேணாம் ரொம்ப கம்மியாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி. 5 நிமிஷம் இது ஒரு மூடி போட்டு வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து திறந்து கலரி விட்டுட்டே இருக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து நல்லா வெந்துச்சு பாருங்க. காய் கூட அவ்வளோதாங்க, நல்லா வெந்துச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் அப்படி மேலாக ஊற்றிட்டு திருப்பி ஒரு கலர் கலரிட்டு ஸ்லோ பண்ணிட்டு 2 தடவை கலரிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, வாழைக்காய் பொரியல் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.